ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். லேன் வித் அஜ்மல், நான் அஜ்மல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Tron99 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ மைனிங் கம்பெனியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோக்கில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, Tron99 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ மைனிங் கம்பெனியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மைனிங் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா, மினிமம் டெபாசிட் வந்து 50 TRX தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ROI பேஸ்டு பிளான், ஓகேவா? ஸோ இது வந்து 10 days தான் இந்த பிளான் வந்து டோட்டலாக வந்து 10 days தான் இருக்குது. இதில் வந்து 100% நான் ஒர்க்கிங் இருக்குது, ஒர்க்கிங் பிளானும் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து அவங்களோட PDFல போய் பிளான் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அவங்களோட PDF வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து Tron99 மெட்டாவேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து இந்த மெட்டாவேர்ஸ் அப்படின்னு உள்ள கான்செப்டில் தான் எல்லாருமே வராங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் Tron அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஸோ டைரெக்டாக வந்து அவங்களோட இதில் போயிடலாம், பிளான் பேக்கேஜில் போயிடலாம், ஓகேவா? ஸோ பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 50 TRX 5000 TRX வரைக்கும் வந்து ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% 1 day வந்து பார்த்திங்கன்னா 24% வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து 10 days 240% வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? செகண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5001 TRX 10000 TRX வரைக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.1%. ஸோ டோட்டலாக வந்து 26.4% ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ 10 days வந்து பார்த்திங்கன்னா 264% வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ மூணாவது இது வந்து பார்த்திங்கன்னா 10001 அன்லிமிட்டட் Tron அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1.2% வந்து பெர் அவருக்கு, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பெர் டே வந்து நமக்கு 28.8% நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ 10 days வந்து பார்த்திங்கன்னா 288% வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதுதான் மூணு பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைனிங் இன்கம், அதாவது நம்ம TRX டெபாசிட் பண்ணிவிட்டு நமக்கு டெய்லி வரக்கூடிய இன்கம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்கம், டைரக்ட் ரெஃபரலோட இன்கம், லெவல் இன்கம் இருக்குது, பூஸ்டர் இன்கம் இருக்குது, இப்படி நாலு வந்து அதை பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்கம். ஸோ டைரக்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரையாவது டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 11% இன்கம் வந்து கிடைக்குது, ஓகேவா? ஸோ அன்லிமிட்டட் டைரக்ட் நம்ம கொடுத்துக்கலாம், அன்லிமிட்டட் ஏர்னிங்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம். ஸோ லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல்னால் நம்மளோட டைரக்ட் ரெஃபரல், ஸோ அதுக்கு வந்து 11%. செகண்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5%, தேர்ட் லெவலுக்கு 3%, ஃபோர்த் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1%. ஸோ டோட்டலாக வந்து 4 லெவல் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் இன்கம். ஸோ பூஸ்டர் இன்கமில் நம்ம வந்து 24 hoursக்குள்ளே 2 direct ரெஃபரல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பெர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5% வந்து ஏர்ன் பண்ணலாம். டோட்டலாக வந்து 35% நம்ம ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதே 24 hoursில் 4 direct ரெஃபரல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 2% பெர் அவருக்கு டோட்டலாக 48% வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ 48 hoursில் 20 direct ரெஃபரல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பெர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.125% நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 99% வரைக்கும் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதோட பிளான் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சிம்பிள் தான். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 TRX, மினிமம் விட்ராவலும் 50 TRX. ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ரீஇன்வெஸ்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு 100 TRX நம்ம வந்து விட்ரா பண்ணுறோம், இல்லைனா ஒரு 50 TRX நம்ம வந்து விட்ரா பண்ணுறோம் அப்படின்னா 75% TRX வந்து நம்ம வந்து விட்ராவல் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25% வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்வெஸ்ட், ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்வெஸ்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம 50 TRX கொடுக்குறோம் அப்படின்னா 37.5 TRX வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விட்ராவலுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 12.5 TRX வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்வெஸ்ட்டுக்கு போயிடும், ஓகேவா? ஸோ இந்த ரீஇன்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அகெயின் அண்ட் அகெயின் மைனிங் ஆகிட்டு நமக்கு இன்கம் வந்து அகெயின் 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 வந்து கொடுத்துட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஓகேவா?
ஸோ டோட்டலாக வந்து மூணு பேக்கேஜ் தான். ஸோ எந்த பேக்கேஜை போடணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 50 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இனிமேல் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் போடலாம், 50 எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ், பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறது உங்களோட சாய்ஸு. ஸோ நான் வந்து சொல்கிறது 50 போட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் 50 போட்டு ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுக்குறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட யூசர் ஐடி மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த யூசர் நேமில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் கிளிக் பண்ணோன்னே என்னோடய பேர் கீழே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, ரீடைப் பாஸ்வேர்டு அகெயின் அதே பாஸ்வேர்டாக சேம் பாஸ்வேர்டை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்குறாங்க. ஸோ உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரி நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே சூட் ஆகுது. ஸோ எந்த கண்ட்ரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க, உங்களோட மெயில் ஐடியை கொடுங்க, ட்ரோன் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எந்த வேலட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலட் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ட்ரஸ்ட் வேலட், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வேலட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, ட்ரோன் லிங்க் ப்ரோ, டோக்கன் பாக்கெட், அதுக்கப்புறம் கிளவர் வேலட் இந்த மாதிரி கொடுக்கலாம். ட்ரஸ்ட் வேலட் கொடுக்கக்கூடியவங்க ட்ரஸ்ட் வேலட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் உள்ள ட்ரோன் அட்ரஸை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த ட்ரோன் அட்ரஸை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ட்ரோன் அட்ரஸ்லேருந்து டெபாசிட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேவா? ஸோ ட்ரோன் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இதே பேஜில் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே காமிக்காது. ஸோ நமக்கு வந்து அவ்வளோதான் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், நீங்கள் வந்து இந்த Tron99 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ஐடியை நான் லாகின் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்னோடய ஐடியை நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி வராது. உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரோன் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு QR கோடு, இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணணும். அதுக்கு டேஷ்போர்டில் காமிக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து TRX வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? அங்கே போய் அதுலேயும் சென்ட் பண்ணலாம், அல்லனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து மொபைல் யூசர் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட் அப்படின்ட்டுருக்கும், அந்த ஆட் ஃபண்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெபாசிட் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணுங்கள், இல்லைனா இந்த QR கோடை வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்கள், வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா அட்ரஸை வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ட்ரோன் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அந்த ட்ரோன் அட்ரஸ்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes ஆகுது. ஓகேவா? ஸோ 10 to 15 minutes ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டில் உங்களுக்கு காமிக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ TRX இருக்குது அப்படின்றது, நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து டேஷ்போர்டில் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 50 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக 50 சென்ட் பண்ணால் போதும். ஸோ இன்னும் எந்த பேக்கேஜ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரோன் வந்து உங்களோட டேஷ்போர்டில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த இன்வெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வரும். ஸோ எந்த பேக்கேஜ் நீங்கள் வந்து எந்த பேக்கேஜுக்கு நீங்கள் வந்து இது பண்ணீங்களோ அந்த பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 to 5000 TRX வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா என்டர் நவ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ TRX இருக்குது அப்படின்றது இங்கே மேலே வேலெட்டில் காமிக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூன் தான் இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை, யூன் மட்டும் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 100 TRX நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே 100 அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ உங்கள் பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ டோட்டல் யூசர் எவ்வளோ இருக்காங்க, பெர் ஹவருக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பேக்கேஜ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மேலே உங்களோட ரெஃபர் லிங்கும் வந்துடும், காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ விட்ரா பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு விட்ராவல் கிளிக் பண்ணி நம்ம வந்து
விட்ரா பண்ணிக்கலாம், நமக்கு மினிமம் வந்துடுச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேக்கேஜ் எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.